நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. முருகனுக்கு மட்டுமில்லை, ஐயப்பனுக்கும் அறுபடை வீடு உண்டு. ஐயப்பனின் அறுபடை வீடுகள். கார்த்திகை மாதம் பிறந்தாலே ஐயப்பனுக்கு மாலை போடும் பக்தர்களின் எண்ணிக்கைதான் அதிகம். பார்க்கும் திசையெல்லாம் ஐயனே, கேட்கும் மொழியெல்லாம் சரணமே என்றிருக்கும். அவ்வாறெல்லாம் போற்றப்படும் ஐயப்பனின் அறுபடை வீடுகள் பற்றி பார்ப்போம். தர்மசாஸ்தாவான ஐயப்பனின் அறுபடை வீடுகள். ஆரியங்காவு, அச்சன் கோவில், குளத்துப்புழா, எருமெலி, பந்தளம், சபரிமலை. ஆரியங்காவு நெல்லை மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் கேரள மாநிலத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இங்குள்ள கோவிலில் ராஷ்டிர குலதேவி புஷ்கலையுடன் அரசராக ஐயப்பன் காட்சி தருகிறார். அச்சன் கோவில் செங்கோட்டையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் கேரள மாநிலத்தின் அடர்ந்த வனப்பகுதியில் இந்த கோவில் அமைந்துள்ளது. பரசுராமரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த கோவிலின் விக்கிரகம் மட்டுமே பழமை மாறாதது என்கிறார்கள். இங்கு வனராஜனாக அமர்ந்த நிலையில் கையில் அமுதமும் கருப்பனின் காந்தமலை வாளும் ஏந்திய திருக்கோலத்தில் ஐயப்பனையும் தரிசிக்கலாம். இவருக்கு இருபுறமும் பூர்ண புஷ்கலை தேவியர் மலர் தூவுவது போல் காட்சி தருகின்றனர். இங்குள்ள ஐயப்பனை கல்யாண சாஸ்தா என்றும் அழைக்கிறார்கள். இதனால் திருமண தடை உள்ளவர்கள் இங்கு அதிகம் வந்து வழிபடுகின்றனர். குளத்துப்புழா செங்கோட்டையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் கேரளாவில் அமைந்துள்ளது இந்த ஊர். இங்கு ஐயப்பன் குழந்தை வடிவில் குடிகொண்டுள்ளதால் பாலசாஸ்தா என்று அழைக்கப்படுகிறார். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த கோவில் வாசலும் சிறு குழந்தைகள் நுழையும் அளவுக்கே கட்டப்பட்டுள்ளது. எருமெலி கேரளாவில் உள்ள இத்தலத்தில் ஐயப்பன் கைகளில் வில் அம்பு ஏந்தி வேடன் போன்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். பந்தளம் இத்தலத்தில்தான் பந்தள மன்னன் ராஜசேகர பாண்டியனால் ஐயப்பன் சீரோடும் சிறப்போடும் வளர்க்கப்பட்டார். அந்நாட்டு மன்னன் கட்டிய கோவில் இங்குள்ளது. இங்கு சுவாமி ஐயப்பனுக்குரிய திரு ஆபரணங்கள் வைக்கப்பட்டுள்ளன. பந்தளம் என்பது ஐயப்பன் வாழ்ந்ததாக கருதப்படும் பந்தள அரண்மனை இருக்குமிடம். இது அச்சன் கோவில் நதியின் கரையில் அமைந்துள்ளது. மகர விளக்கின் போது இங்கிருந்து கொண்டு செல்லப்படும் ஆபரணங்கள் தான் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படுகின்றன. சபரிமலை கேரளாவில் உள்ள இங்கு தர்மசாஸ்தாவான ஐயப்பன் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு யோக சின்முத்திரை தாங்கி கேட்பவர்களுக்கு கேட்டவரத்தை வாரி வழங்கும் வள்ளலாக காட்சி தருகிறார். சபரிமலைக்கு புனித யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் ஐயப்பனின் அறுபடை வீடுகளான இந்த 6 கோவில்களுக்கும் சென்று வழிபட்டால் சீரும் சிறப்பும் பெற்று வாழ்வார்கள் என்பது நம்பிக்கையாகும். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.